கிரீன்லாந்து உலகில் கண்டமாக கருதப்படாத உலகின் மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து ஆகும். வெள்ளை போர்வையை போர்த்தியது போன்ற வெண்மையான பனிப்படர்ந்த இடங்கள், வானில் தெரியும் வண்ணமயமான பிம்பங்கள், ஆங்காங்கே தென்படும் வெள்ளை கரடிகள் என உலகில் நம்ப முடியாத அசாதாரணமான புவியியல் நிலப்பரப்பை கொண்டுள்ளது. ஆர்க்டிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்களுக்கு இடையில் அமைந்துள்ள இந்த தீவை பற்றிய வரலாறுகள், வினோதங்கள் மற்றும் தீவில் உள்ள மக்களின் பாரம்பரியத்தை பற்றியும் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் இந்த வீடியோவில் காண்போம். வெறும் 56,392 பேரை மட்டுமே கொண்ட இந்த தீவு உலகில் மிக குறைவான மக்கள் தொகை வாழும் பகுதியாகவும் அதே சமயம் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட தீவும் ஆகும். இங்கு டேனிஷ் இனத்தவர்கள் 12%, இம்யூட் என்ற பூர்வகுடி மக்கள் 88% பேரும் வாழ்கின்றனர். கிரீன்லாந்தில் 1/3 பகுதி மக்கள் நூக் என்ற நகரத்தில் வசிக்கின்றனர். இதுவே இந்த தீவின் தலைநகரமாகும். 10ஆம் நூற்றாண்டில் அருகில் இருக்கும் ஐஸ்லாந்து நாட்டில் இருந்து எரிக் என்பவர் நாடு கடத்தப்பட்டு கிரீன்லாந்து பக்கம் வந்து சேர்கிறார். இவர் கிரீன்லாந்தின் மேற்கு பக்கம் தரையிறங்கியதால் பச்சை பசையிலென புல்வெளிகள் நிறைந்த பசுமையான இடத்தை கண்டறிந்தார். பின் 4 வருடத்திற்கு பிறகு ஐஸ்லாந்திற்கு பயணம் செய்து தான் வளமான நாடு ஒன்றை கண்டுவிட்டதாகவும் அதற்கு கிரீன்லாந்து என்ற பெயர் வைக்கலாம் என்றும் கூறினான். பின்னாளில் அதுவே அதன் பெயராகிவிட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. இந்த தீவில் கனடாவைச் சேர்ந்த பழங்குடி மக்களான இம்யூட் இன மக்களும், துலே, டெட்ஸோ, கயாகஸ், ஹர்போன்ஸ் என்ற பல்வேறு இன மக்களும், ஐரோப்பாவின் வைக்கிங் இன மக்களும் வாழ்ந்துள்ளனர். தற்பொழுது அதீத குளிரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்யூட் என்ற இன மக்கள் மட்டுமே வாழ்ந்து வருகின்றனர். கிரீன்லாந்து வட அமெரிக்காவின் ஒரு பகுதியாக இருப்பினும் அரசியல் மற்றும் கலாச்சாரத்தின் அடிப்படையில் 1000 ஆண்டிற்கும் மேலாக நார்வேயுடனும் டென்மார்க்குடனுமே இருந்து வருகிறது. டென்மார்க்குடன் காலனியாக மாறிய கிரீன்லாந்து 1979 பிறகு டென்மார்க்கை சார்ந்த தன்னாட்சியுள்ள ஒரு பகுதியாகவும் கிரீன்லாந்து மாறியது. பின் 2008 இருந்து கிரீன்லாந்தின் தேசிய பாதுகாப்பு, காவல்துறை, நிதித்துறை மற்றும் நிதி அமைப்பு ஆகியவை டென்மார்க்கின் கட்டுப்பாட்டிலேயே இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நாம் எல்லோரும் அறிந்த டைட்டானிக் கப்பல் 1912 மிகப்பெரிய பனிப்பாறையின் மீது மோதி கப்பலின் அடிபாகத்தை பதம் பார்த்தது. இதனால் உண்டான ஓட்டையின் காரணமாக கப்பல் மூழ்கி 1500 மேற்பட்ட உயிர்களை காவு கொண்டது. இந்த சம்பவம் நடைபெற்ற இடமானது கிரீன்லாந்தின் தென்பகுதியில் அட்லாண்டிக் பெருங்கடலில் உருவான கிரீன்லாந்து தீவிற்கு சொந்தமான பனிப்பாறையே ஆகும். கிரீன்லாந்தின் தலைநகரான நியூக்கின் சில பகுதிகளைத் தவிர மற்ற எந்த பகுதிகளிலும் சாலைகளே கிடையாது. மக்கள் அனைவரும் படகுகளின் மூலமாகவும் நாய்கள் இழுத்து செல்லும் ஸ்லட்ஜ் வண்டியிலேயே பயணம் செய்கின்றனர். இந்நாட்டு மக்களின் பிரதான உணவு கடல் வகை உயிரினங்களும் இறைச்சியுமே ஆகும். சீல்கள், கடல் சுறா, சால்மன் மற்றும் இந்த தீவிற்கு வரும் பறவைகளையும், நரி, ஓநாய் மற்றும் போலார் கரடிகள் போன்ற விலங்குகளையும் வேட்டையாடி தங்கள் உணவை பெறுகின்றனர். இந்த தீவில் உள்ள மக்கள் பெரும்பாலும் கிரீன்லாண்டிக் என்ற மொழியையே பேசுகின்றனர். இந்த மக்கள் தற்பொழுது முந்தைய கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதுடன் மலையேறுதல், பனிப்பாறைகளுக்கு அடியில் மீன்பிடித்தல், நாய்கள் இழுத்து செல்லும் ஸ்லட்ஜ் வண்டி ரேஸ் என பல்வேறு பொழுதுபோக்கு விளையாட்டுகளும் இந்த தீவில் நடத்தப்படுகிறது. 1946 அமெரிக்கா டென்மார்க்கிடம் இருந்து கிரீன்லாந்து தீவை விலைக்கு வாங்க முயற்சி செய்தது. ஆனால் ஐரோப்பிய கூட்டமைப்பு அமெரிக்காவிற்கு இந்த தீவை விற்க மறுப்பு தெரிவித்துவிட்டது. கிரீன்லாந்து வடதுருவத்திற்கு மிக அருகில் இருப்பதால் 137 இரவு மற்றும் பகலாகவும், 120 முழு பகலாகவும், 108 முழு இரவாகவுமே காட்சியளிக்கிறது. கிரீன்லாந்தில் இதுபோன்ற பச்சை நிற வர்ணஜாலங்கள் தோன்றுகிறது. சூரியனில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் அதிக அளவில் வெளியிடுவதால் அது வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களோடு மோதும் போது இதுபோன்ற வண்ணங்கள் தோன்றுகிறது. இந்த வண்ணங்கள் கிரீன்லாந்திற்கு மேலும் அழகூட்டும் அற்புத நிகழ்வாகவும் மாறுகிறது. உலகிலேயே அதிக ஆண்டு வாழும் சுறா கிரீன்லாந்து கடற்கரையில் பகுதியில் வாழும் சுறா ஆகும். இது சுமார் 400 உயிர் வாழும் தன்மை கொண்டது. பூமியின் மிகப்பெரிய பனிமலைகளை கொண்ட கிரீன்லாந்தில் 242 பனிப்பாறைகள் கொண்டிருக்கிறது.
புவி வெப்பமாதல் காரணமாக இவை அனைத்தும் உருகுமேயானால் கடல் மட்டம் உயர்ந்து நாம் நினைத்து பார்க்க முடியாத பல அசம்பாவிதங்கள் நிகழக்கூடும். தற்பொழுது இங்குள்ள பனிப்பாறைகள் வருடத்திற்கு 1 மில்லிமீட்டர் அளவிற்கு உருகி வருகிறது. இதனால்தான் ஒவ்வொரு வருடமும் கடல் மட்டம் 23 அடி வரை உயர்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.